வணக்கம் மக்களே. சோ இந்த வீடியோல நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் ஒரு படத்துல சொல்வாங்க, இந்த இது ஒரு ஆடியோ லாஞ்சில சொல்வாங்க, ஐ திங்க் காலா அப்படின்னு நினைக்கிறேன். அதுல அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, 45 வருடமா இந்த குதிரை வந்து ஓடிக்கிட்டே இருக்கு, வயிறெல்லாம் எரியத்தானே செய்யும் அப்படின்ற மாதிரி தலைவர் சொல்வாரு. அதாவது 10 வருஷம் பார்த்தாங்க, 15 வருஷம் பார்த்தாங்க, 25 வருஷம் பார்த்தாங்க, 30 வருஷம் பார்த்தாங்க, 35, 40, 45, இனி 50 வருஷம் போது நம்ம ஒன்னா சூப்பர் ஸ்டாரா பாக்ஸ் ஆபீஸ் கிங்கா இருக்காரு. அப்ப வயிறெல்லாம் எரியத்தான் செய்யும், வயிறெல்லாம் எரிஞ்சா என்ன வரும், அவரை பற்றி தப்பு தப்பா வாய்கள் வந்து அந்த வன்மத்தின் உச்சத்துல வந்து, இப்பதான் எல்லாரோட கையிலையும் போன் இருக்கு, யூடியூப் இருக்குது, நீங்க வந்து ஒரு இன்டர்வியூ கொடுங்க, நீங்க ஒரு இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னு கேட்டா வந்து அந்த வன்மத்தை வந்து கக்குவாங்கல்ல. சோ அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே சில பேருக்கு சில விடயம் கிடைக்காம இருக்கக்குள்ள, சில பேருக்கு சில விடயங்கள் கிடைக்கக்குள்ள, அந்த சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வன்மத்தை வந்து கக்குவாங்க. அப்படித்தான் வந்து நம்ம ஜோவிகான அம்மா வந்து நம்ம அர்ச்சனா அவர்களை பத்தி பொய் பொய்யா விட்டுருக்காங்க. அது இப்ப நமக்கு புதுசு இல்லைல்ல, ஆல்ரெடி பார்த்ததுதான். ஆனா நம்ம வந்து அதை பத்தி பேசிடணும், இல்லை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, அந்த அம்மா சொல்றதெல்லாம் யாருமே நம்ப மாட்டாங்க, ஏன்னா வாயத்திறந்தாலே பொய் அப்படி என்பது உலக மக்களுக்கு தெரிஞ்சது. பட் நம்ம நம்ம கடமைக்கு அந்த சில கேள்விகளை கேட்டுருவோம் இல்ல, அது ஒண்ணு. அப்புறம் வந்து நம்மளுடைய மாயாஹாசன், மன்னிக்கணும் கமல்ஹாசன், இல்ல இல்ல மன்னிக்கணும் மாயாஹாசன் தான் இப்ப பேரு. சரி, மாயாஹாசன் அவர்களிடம் வந்து போன வீக் வந்து ஒரு தத்துவம் வந்து சொன்னாரு, இல்லாத போட்டியாளர்களை பத்தி நீங்க பேசக்கூடாது, ஐசு இல்ல வினுஷா இல்ல அவங்கள பத்தி நீங்க பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி மாயாஹாசனாக பார், உன் மனைவி கங்காவை பார், சந்திரமுகியாக மாறிய மனைவி கங்காவை பார் அப்படின்னு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் நம்ம சந்திரமுகி படத்துல பிரபு சார் கிட்ட சொல்வாங்க. அதே மாதிரிதான் இப்ப நம்ம மக்கள் வந்து சொல்றாங்க, பார் மாயாஹாசனாக மாறிய கமல்ஹாசனை பார் அப்படின்ற மாதிரி. அதுல ஒரு சின்ன ஒரு நிதிக்கு மாயா இன்னைக்கு பண்ண விடையும், இதை வந்து கமல்ஹாசன் எப்படி சொம்புதுக்க போறாரு இல்ல ரசிக்க போறாரா அப்படின்ற விடயங்களை இந்த வீடியோல பாத்துடலாம். ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க, அப்பதான் பல பேருக்கு போகும். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஜோவியோட அம்மா இப்ப என்ன எதிர்பார்த்தாங்க, உள்ள மகள் வரைக்குள்ள அந்த மகளை வந்து கொண்டாடுவாங்க, அடுத்த ஸ்ரீதேவி, ஏன்னா அடுத்த நயன்தாரா, அடுத்த திரிஷா, அப்ப உலக மக்கள் கொண்டாடுவாங்க அப்படின்னு எவனுமே கண்டுக்கல. அந்த அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா கிச்சனுக்குள்ள போய் அந்த குக் பண்ற திங்ஸ் இப்படி கும்பிட்டுச்சு இப்படி இப்படி எல்லாம் பண்ணிச்சு, எவனுமே கண்டுக்கல. மைக்கேல் ஜாக்சன் மாதிரி என்ன என்னதை தேடுறீங்கன்னு தெரியும். சரி விடுங்க, தூங்குறது, கீழே விழுகிறது, அப்புறம் புல்லிங் பண்றது, கத்துறது, அப்புறம் வந்து அந்த தகவல் வெளியிலேருந்து வரும், அதை கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நடிக்கிறது, ஒருத்தனோட வாழ்க்கையை நாசப்படுத்துறது அப்படின்றதான் பண்ணி கொண்டிருந்துச்சு. அப்போ எப்படி மக்கள் வந்து சப்போர்ட் வரும், மனசாட்சி ஒன்று வேணும் இல்லை. ஃபர்ஸ்ட்டு வந்து மக்களை ஃபர்ஸ்ட்டு வந்து ஏதாவது பண்ணணும், அதாவது இப்போ ரிவ்யூ பண்ணுறது தகுதி வேணும். பிக்பாஸுக்குள்ள 3 தடவை போய், சீசன் 3ல 2 தடவை, பிபி அல்டிமேட்ல 2 தடவை, இந்த 3 தடவையும் போய் வந்து 21 நாட்களுக்கு மேலே தங்க முடியல ஒரு ஆளால், ஜோவிகாவோட அம்மாவால. மக்கள் வந்து ஓட்டும் போடையில கண்டுக்கவே இல்லை, வெளியே போமா அப்படின்னு அனுப்பி வச்சுட்டாங்க. 2 தடவை மக்கள் வெளியில அனுப்பிட்டாங்க. ஒருக்கா வந்து இந்த பாலாவோட இருக்க முடியாது, காப்பாத்துக்கோ, நான் மீண்டும் போறேன் அப்படின்னு ஓடியாச்சு. அப்ப இப்படிப்பட்ட நபர் மக்கள் உங்களுக்கே ஒரு கேம், மக்களோட மனசை புரிஞ்சு கொள்ள தெரியல, பிக் பாஸ் விளையாட தெரியல, மக்கள் வந்து உங்களை வெளியில அனுப்பிட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா, 100க்கு 90 அடுத்து மாசம் எடுக்கிறவனை பார்த்து, 100க்கு 5 எடுக்கிறவன், 5 மாசம் எடுக்கிறவன் வந்து அவ அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கு. என்ன தப்பால இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்ம நம்மட முகத்தை வந்து கண்ணாடியில பார்க்கணும், நமக்கு மக்கள் எப்படி வரவேற்பு கொடுத்தார்கள், எப்படி கல்வி ஊத்தினார்கள் பார்த்து போட்டு அடுத்தவர்களை வந்து நம்ம சொல்லணும். ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, போன சீசன் வந்து 1 வாய், இந்த சீசன் வந்து 1 வாய், ரைட்டா? எனக்கு அசீம் அண்ணாவும் பிடிக்கும், விக்ரம் அண்ணாவும் பிடிக்கும், ஜெரணி அவர்களும் பிடிக்கும், இந்த 3 பேருக்கு நான் சீசன் 6ல நான் என்னுடைய குரலை கொடுத்துருக்கேன். ஆனா ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா அசீம் அவர்களுக்கு தான் போன சீசன் சப்போர்ட் பண்ணாங்க, அப்ப வந்த ஓட்டெல்லாம் கரெக்டா, இப்ப வர்ற ஓட்டெல்லாம் தப்பா. அப்பயும் அசீம் அவர்களுக்கு அப்படிதான் வந்துச்சு. இப்ப அர்ச்சனா அவர்களுக்கு எப்படி வருதோ, அப்ப அசீம் அவர்களும் டாப்ல இருப்பாரு. 1க்கும் 2க்கும் இடையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அன்ஆபிஷியல்ல வந்து பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் 3 லட்சம் ஓட் வந்து டிஃபரெண்ட் இருக்கும்.
ஏன் சீசன் ஃபோர் ஆரி அர்ஜுன் அவர்களுக்கும் பாலா அவர்களுக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா 3.5 லட்சம் 4 லட்சம் சேம் ஸ்டோரி. ஏன் சீசன் ஃபைவ்ல ராஜீவ் வர்சஸ் பிரியங்கா, அவ்வளோ பெரிய பிரியங்கா சோசியல் மீடியால த ஹிக்கஸ்ட் பெயிட் ஆங்கர் பிரியங்கா மேம். I respect, I always respect her. She is wonderful. Raju Anna also wonderful. So, Raju avargalukku 5 lakham vote varudha, Priyanka avargalukku 2.5 lakham 3 lakham vote varudha, angeyum 2 lakham 2 lakham vote vandu different. Appa inga Archanaku mattum vote 4 lakham 4.5 lakham varudhu, Dinesh-ku vandu paathinga na 1,40,000 2,20,000 varudhu, kittadatta 2.5 lakham vote vandu Archanaku Dinesh-ku irukku. Appa ippa mattum Archanaku vandu paid PR paid vote na kadai idu. என்ன இது? இப்ப நான் வந்து ஒரு ஒரு போனை வச்சுட்டு நான் பேசிக்கலாம், என்னோட மூஞ்சி வந்து என்னோட ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியுது, அப்ப நான் பேசிக்கலாம், உண்மையை பேசணும், நான் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடறேன், ஏன் காசுல சாப்பிடறேன், அப்ப நான் உண்மையா பேசணும்னு எனக்கே இருக்குள்ள. நீங்க எல்லாம் நம்மளை விட வயசு மூத்துவங்க, லெஜெண்டரி ஆக்டரோட வாரிசுங்க, கரெக்டா பேசணும்ல. என்னமா இது? உங்க வாய் உங்க உருட்டு, ஆனா மக்களுக்கு அறிவு இருக்கு சரியா. சி மக்களே, பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் பிஆர் டீமால ஓட் வந்து போட முடியாது. அது வந்து ஹாட்ஸ்டார்ல ஒபிஷியலி வந்து அதுக்கு இன்னும் சில விடயங்கள் இருக்கு. அது உலகம் அறிஞ்ச உண்மை, ஊர் அறிஞ்ச உண்மை. ஆனா மனசாட்சி இல்லாம உன் வாய் உன் உருட்டு அப்படின்னாலும் நம்ம மூச்சியை பார்க்கக்குள்ள இப்படி எல்லாம் சொன்னா நம்ம ரோட்ல வெளியில போய்க்குள்ள மக்கள் பார்த்து சிரிப்பாங்களேன்னு ஒரு இது ஒண்ணு வேணாமா? அது சரி, அதெல்லாம் நம்ம எங்கிட்ட எதிர்பார்க்க முடியுமா? ஸோ இந்த பேச்சு நான் ஏன் வருது அப்படின்னா, மக்கள் வந்து சில விடயங்களை தவிர்ப்பது நல்லது. துர்ஷனை கண்டா தூர விலகு சரியா. நம்ம ரோட்ல போய்க்குள்ள சாக்கடை இருக்குன்னா அந்த சாக்கடைக்கு காலை விட்டுட்டு போவோம், இல்ல இல்ல சாக்கடைக்குள்ள கால் விடாத மாதிரி அங்கால கிளீனான பக்கம் போவோம், நாத்தம் வராத பக்கம் போவோம். அதே மாதிரி பண்ணுங்க, புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இக்னோர் நெகட்டிவிட்டி அண்ட் நெகட்டிவிட்டி பீப்புள் சரிங்களா. ஓகே சரி. சோ இப்போ அர்ச்சனா அவர்களுக்கு பாத்தீங்கன்னா சீசன் போல ஆரி அவர்களுக்கு மக்கள் எப்படி ஓட் போட்டார்களோ, அவர் வின் பண்ணணும் அப்படின்னு நினைத்தார்களோ, சீசன் ஃபைவ் ராஜு அவர்கள், சீசன் சிக்ஸ் அசீம் அவர்கள், அண்ட் இப்ப வந்து சீசன் செவன்ல ஒன் அண்ட் ஓன்லி அர்ச்சனா அவர்களை தான் டாப்ல வச்சிருக்காங்க. ஆரம்பத்திலேயே நான் சொன்னதுதான், அர்ச்சனா அவர்கள் வந்து ஒரு அந்த சொல்லுவாங்க உங்களுக்கு உங்கட மரியாதை அப்படின்னு அப்பவே சோசியல் மீடியால மக்கள் வந்து பெண் ஆரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆரி அர்ஜுனே ட்வீட் போட்டு பாராட்டி இருந்தாரு. ஸோ இப்போ அதை வந்து அர்ச்சனா அவர்கள் ப்ரூவ் பண்ணி கொண்டிருக்காங்க. வேற லெவல்ல ஈஸ்வரியோட ஆட்டம் வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ அர்ச்சனா அவர்களுக்கு ரெண்டு, அதாவது அர்ச்சனை முதலாவது இருக்கிற அர்ச்சனா அவர்களுக்கும் ரெண்டாவது இருக்கிற டினேஷ் அவர்களுக்கும் 3 லட்சம் 2.5 லட்சம் ஓட்டிங் கிட்ட டிஃபரெண்ட் இருக்கு சரிங்களா. அந்த அளவுக்கு தலைவி அர்ச்சனா அவர்கள் ராக்கிங் சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு அப்டேட். அடுத்தது வந்து இந்த வின்சா மேட்டர் மக்களே, போன வீக் வந்து கமல்ஹாசன் ஒரு வீக்கெண்டுமே மாயா மயக்கத்துல தான் இருக்காரு சரிங்களா. மாயாவை பாக்குறதுக்காகவே மேக்கப் எல்லாம் போட்டுட்டு வர்றாரு போல இருக்கு, ஒரு மணி தேவை மேக்கப் சிட்டில. ஸோ வந்து வந்து அந்த இது இருக்கு பாருங்க, ரெண்டு நடக்கிற அந்த கூத்து வந்து ஏண்டா பாக்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கே கூட போன வீக் வந்து ஒரு கேவலமான ஒரு நாடகம் நடத்தியிருந்தாரு. அதாவது இல்லாத ஒரு போட்டியாளர், இல்லாத ஒரு போட்டியாளர் வினிசா இல்லை, அப்புறம் வந்து ஐசு இல்லை, டிஃபெண்ட் பண்ண அவங்க எல்லாம் அவங்கள பற்றி ஏன் பேசுறீங்கன்னு அந்த பூர்ணிமா சொன்னாங்கல்ல, குடிகாரங்கள் குடிகாரங்கள்னு அதை ப்ரூவ் பண்ற விதமாவே என்னடா இது ஒன்று என்ன பேசுறாரு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கோம். அதை ப்ரூவ் பண்ணிட்டாரு மனுஷன் ஒரு வீக்கெண்டுமே வந்து அதைத்தான் ப்ரூவ் பண்ணி கொண்டிருக்காரு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்போ மக்கள் இருக்கிறாங்க என்னன்னா, பாருங்க மாயா ஹாசன் இங்க மாயா வந்து இந்த இன்னைக்கு வந்து வினிசாவோட யாரு ஐசுவோட மேட்டர் அடிச்சிருக்காங்கல்ல, அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஒண்ணு. அப்புறம் நிக்ஷன் சரியில்லைன்ற சொன்னதுக்கு ரெட் கார்டு கொடுத்துக்கணும், இவர் வந்து ஜெலோ கார்டு கொடுத்தாரு. இந்த மாயா வந்து சரிக்குங்க அப்படின்ற வார்த்தை சொல்லியிருக்கு, கெட்ட வார்த்தைகள் சொல்லியிருக்கு. பூர்ணிமா அந்த லைட் அண்ட் ப்ராப்பர்ட்டியை வந்து டேமேஜ் பண்ணியிருக்க அடிச்சு, ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ணிருக்காங்க, ஸ்மால் ஹவுஸுக்குள்ள எல்லாம் போய் உட்கார்ந்து வந்து பேசுறாங்க, பேட் வேர்ட்ஸ் எல்லாம் டபுள் மீனிங் வார்த்தைகள் எல்லாம் நிறைய வந்து பேசிக்கொண்டிருக்காங்க. அப்ப இதுக்கெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க கமல் ஹாசன் அப்படின்ற மாதிரி மக்கள் கேட்டிருக்காங்க. அதையே தெரியாத மக்களே என்ன மாயா அழகாக பேசுகிறீர்கள், அருமையான நடனம், ஐஸ்வர்யா ராயை விட உங்கள் நடனம் சூப்பராக இருந்தது, அதாவது கிரியேட்டிவிட்டி என்றால் அவர்கள் பண்ணதைத்தான் பண்ணணுமென்று இல்லை, அதை விட அதிகமாக கிரியேட்டிவிட்டி பண்ணீர்கள் பாருங்கள், அந்த கடலமாவை போட்டுக்கிட்டு அருமை அருமை கோபம் வருதுல்ல. இந்த பிக் பாஸ் சீசனையே நார் அடிச்சு கொண்டிருக்காரு வீக்கெண்ட்ல வந்து, அப்ப நம்மளாம் எவ்வளவு கோபப்படணும். ஐயோ கடவுளே,
ஜஸ்ட் இதெல்லாம் கிடையாது சரிங்களா, இவ்வளவுதான் சரியா. ஸோ இந்த வீடியோவில் சில விடயங்களை வந்து மக்கள் பேச சொன்னீர்கள், பேசியிருக்கேன். நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இன்னைக்கு 12 மணி வரைக்கும் தான் ஒஃபிஷியல் ஹோஸ்டாரோட ஓட்டிங் வந்து திறந்துருக்கும். ஸோ இன்னும் ஆச்சா நாங்கள் ஓட் போடுங்கன்னா ஓட் ஃபோர் ஆச்சுனா, அண்ட் மிஸ் கால் இன்னும் போடலைன்னா மிஸ் காலை போடுங்க. அண்ட் இதில் ரெண்டுலையும் போட்டுட்டு தமிழ் கிரீட்ஸ் அண்ட் ஆஃபிஷியல் அதுலேயும் உங்களுடைய ஓட்டை வந்து போடுங்க. ரோட்டில் போனால் குறைக்கத்தான் செய்யும் சரிங்களா, குறைக்கட்டும் கத்தட்டும். சூரியனை பார்த்து நாய் குறைச்சதுன்னா நாய்க்கு தான் வாய் வலிக்கும், அர்ச்சனா அந்த சூரியன் சரியா. குறைக்கிறதுல என்ன யார் யாருன்னு உங்களுக்கே தெரியும், குறைக்க விடுங்க. கிட்ட போனால் அந்த சூரியன் சுட்டரிச்சிடும். ஸோ அவ்வளோதான், நன்றி மகளே.